ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதா நாதன் லியோன் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்பின் பவுலர் இவர் டெஸ்ட்டு போட்டிகளில் இவருடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வர்றாரு ஆஸ்திரேலிய அணியில் டெஸ்ட்டு போட்டிகளில் பார்த்தோன்னா பன்னிரெண்டு முறை அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு ரெண்டு முறை பத்து விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு இவர் கிரிக்கெட் விளையாட வரத்துக்கு முன்னாடி காலத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒருத்தராக வேலை செஞ்சுருக்காரு அதன் பிறகு தான் டெஸ்ட் போட்டிகளில் அறிமுகமானார் அடுத்ததா பிராட் ஹாட் இவரும் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ஆஸ்திரேலிய நாட்டு ஆல்ரவுண்டர் பல போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை வெற்றியடைய வச்சிருக்காரு இவர் கிரிக்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் பம்பில் வேலை பார்த்துருக்காரு அடுத்ததா முகமது தாகிர் இவர் ஐக்கிய அரபு நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ஐக்கிய அரபு நாட்டில் சிறந்த ஸ்பின் பவுலர் அப்படின்னு பேரெடுத்தவர் இவர் கிரிக்கெட் விளையாட வரத்துக்கு முன்னாடி பேங்க்கில் வேலை பார்த்துருக்காரு அடுத்ததா ஏபிடி வில்லியர்ஸ் இவரை ரசிகர்கள் செல்லாம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு காலத்தில் எல்லா திசையிலையும் அடிக்க தெரிஞ்ச ஒரு கிரிக்கெட் பிளேயர் இவர் கிரிக்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி பேட்மிண்டன் ஹாக்கி ஃபுட்பால் ரக்பி ஆகிய போட்டிகளில் ரொம்ப சூப்பராக விளையாண்டுருக்காரு அதன் பிறகு தான் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து பல சாதனைகள் செஞ்சுக்கிட்டுருக்காரு அடுத்ததாக கேப்டன் கூழ் மகேந்திர சிங் தோனி இந்தியாவுக்கு மூணு விதமான கோப்பைகளையும் வாங்கி கொடுத்த ஒரு இந்திய கேப்டன் தான் மகேந்திர சிங் தோனி இவர் கிரிக்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் டிக்கெட் கலெக்டராக வேலை பார்த்துருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்